இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பாடு தான். நான் ஒரு ஃபுடி, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். மனித குலத்தோட வளர்ச்சி ஸ்விக்கியில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத ஆர்டர் பண்ணுறதுலேருந்து குக் வித் கோமாலியை பார்த்து ரசிக்கிற வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த ரெசிபீஸ் எல்லாம் நம்மளுடைய அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ இல்லை ஒரு செஃப்போ எப்படி செய்கிறாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக சமையல் உபகரணங்களை வச்சு தான் இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் செய்வாங்க. இந்த சமையல் உபகரணங்களை எல்லாத்தையும் விவசாயிங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதையுமே நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருப்போம். ஆனால் முதல் முதல்ல எப்படி விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை அதுக்கான பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்படி நீங்கள் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா வாங்க. விவசாயம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் சரியாக 70 லட்சம் ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியதாக இருக்குது. 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரலோபித்திகஸ் ஒரு வகையான குரங்கினம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த குரங்கினம் தான் முதல் முதல்ல 2 கால நடக்கக்கூடிய திறன் கொண்டவை. இது கிட்டத்தட்ட சிம்பான்சி போனோபோ போல தான் இருக்கும். இது ஏன் நான் சொல்றேன்னா, ஆராய்ச்சியாளர்கள் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சவானியன் காட்டில் கண்டுபிடிக்கும் பொழுது இதோடைய குடல் நம்மளை விட 2 மடங்கு பெருசா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆஸ்ட்ரலோபித்திகஸ், சிம்பான்சி, போனோபோ போன்ற குரங்கு வகைகள் எல்லாமே நம்மள மாதிரி 2000 கலோரிகளை தான் ஒரு நாளைக்கு உட்கொள்ளுதுங்க. இருப்பினும் எப்படி அதுக்கு மட்டும் பெரிய குடல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய உணவுகள் பட்டாணி, பழங்கள் இந்த மாதிரி கொட்டை வகைகளை சார்ந்ததாக தான் இருக்குங்க. அதனால அந்த வகையான உணவுப் பொருட்கள்ல இருந்து 2000 கலோரி எடுத்துக்கிறதுக்கு அது சுமார் 6-7 மணி நேரம் மெல்ல வேண்டியதா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா 6-7 மணி நேரம் ஒரு நாளைக்கு அது சாப்பாட்டுல மட்டுமே கவனம் செலுத்துது. ஆனா நம்மள பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மொத்த நேரத்தையும் எடுத்தோம்னா கூட 1 மணி நேரம் தாண்டாது. இதன் காரணமா அது சாப்பாட்டுக்காகவே ஒரு நாளைக்கு நிறைய எனர்ஜிய உபயோகிக்குதுங்க. இதுவே அதோடைய குடல் பெருசா இருக்கிறதுக்கு ஒரு வகையான காரணமா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இதை விட உறுதியான விளக்கம் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற ஒரு வகையான உயிரினம் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த உயிரினத்தோட எலும்பு கூடுகள் ஆப்பிரிக்கால கிடைக்குது. அந்த எலும்பு கூடுகள் எல்லாத்தையும் சேகரிச்சு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட நம்ம அளவுல தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதனுடைய குடல் அளவுமே நம்ம அளவுக்கு சின்னதா தான் இருக்கு. எப்படி ஆஸ்ட்ரலோபித்திகஸ்ல இருக்கக்கூடிய குடல் அளவு ஹோமோ எரெக்டஸுக்கு குறைஞ்சிச்சு? இதற்கு காரணம் ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் அதிகமாக காட்டுத்தீ மற்றும் எரிமலை வெடிப்புகள் நிறைய நடந்திருக்கு. ஹோமோ எரெக்டஸ் பொதுவாகவே அதிகமாக மாமிச உண்ணியாக இருந்திருக்கு. அப்போது ஏற்பட்ட காட்டுத்தீயில் முதல் முதல்ல மாமிசத்தை சுவைக்கும்போது அதுங்களுக்கு ருசி அதிகமாகவே இருந்திருக்கு. இதன் காரணமாகவே அதுங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுங்களை சமைச்சு சாப்பிட்றது பழக்கமாகியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ஆராய்ச்சி படி நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடுங்க கிட்டத்தட்ட 4-5 மடங்கு நமக்கு அதிக வேகத்தில் ஜீரணமாயிடும் அப்படின்றது. இதுதான் குடல் உண்மையாகவே சின்னதானதுக்கான முக்கிய காரணம். ஏன்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸ், சிம்பான்சி போன்ற உயிரினங்கள் பச்சையாக நிறைய விஷயங்கள் சாப்பிட்றதுனால அதோடைய குடலுக்கு அதிக வேலை இருக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கு. ஆனால் ஹோமோ எரெக்டஸ் மற்றும் மனித குலம் அதிகமாக சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு ஜீரணம் ரொம்பவும் சீக்கிரமாகவே ஆயிடுது. அதனாலேயே நாம் சாப்பிட்றதுக்கோசரம் செலவு பண்ணுற நேரம் குறையுது, சாப்பிட்றதுக்கோசரம் செலவு பண்ணுற எனர்ஜியுமே குறையுது. அப்படி குறையறதுனால வெறும் சாப்பாடு ஜீரணமாகறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே மட்டும் நம்ம உடம்புல பயன்பட்டு இருந்த அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக மூளைக்கும் போக ஆரம்பிக்குது. அப்பவே அது அதிகமாக மூளையை பயன்படுத்த ஆரம்பிச்சிச்சு. இது விவசாயத்துக்கு வேணா பெரிய காரணமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே தான் முதல் முதல்ல சமைச்சு சாப்பிட்ற பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் விவசாயம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற உண்மையான தடயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழங்குடி கூட்டம் தான் உதவியாக இருந்துச்சு. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய டன்சனியா அப்படின்ற ஒரு ஊரில் ஹட்ஜே அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு பழங்குடி மக்கள்
இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் உணவுகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் அங்க போய் விசாரிச்சாங்க. அதுல அவங்களுக்கு தெரிய வந்த விஷயம், அவங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காய்கறிகளையும் 50க்கும் மேற்பட்ட மாமிசங்களையும் சாப்பிடுறாங்க அப்படின்றது. இது எல்லாமே ரொம்பவும் இயற்கையானது. அந்த ஆராய்ச்சியின் முடிவுபடி நம்மளுடைய நவீன நகரங்கள்ல சாப்பிடுற அதே வகையான காய்கறிகள் தான் அவங்களும் சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க சாப்பிடுற அந்த இயற்கை காய்கறிகளுக்கும் நமக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் யாருமே கேன்சர், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் போன்ற நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வியாதிகள்ல அவங்க யாருமே அதுல அவதிப்படல. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பெரிய தடயமா இருக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பட்டாணி போன்ற விஷயங்களையும் பறிச்சு செஞ்சு கொடுக்கறது அதிகபட்சமா பெண்களா தான் இருக்காங்க. இந்த மாமிசம் வேட்டையாடுற விஷயத்துக்கு எல்லாம் ஆண்கள் தான் செல்றாங்க. இந்த ஒரு விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய தடயத்துக்கு நம்மளை முன்னோக்கி செல்லுது. சவுத் ஆப்பிரிக்கால லீ பெர்கர் தலைமையில நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சி தான். அங்க நடந்த அகழ்வாராய்ச்சியில கொகைக்குள்ள சில எலும்பு கூடுங்களை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன எலும்பு கூடுங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் இனத்தை சார்ந்த ஹோமோநெலடி என்று அழைக்கப்படும் ஒரு வகையான உயிரினம் தான். அதுவும் கிட்டத்தட்ட மனிதர்கள் போலதான் இருக்கும். அந்த ஹோமோநெலடிகள் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் தான் அந்த எலும்பு கூடுங்களை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளியே பார்த்தோம்னா ஆண்கள் வகையான ஹோமோநெலடியோட எலும்பு கூடுகள் கிடைக்குது. இதை வச்சு பார்க்கும் போது ஹட்ஜே பழங்குடி மக்கள் போலவே அவங்க குழந்தைகள் பெண்கள் போன்றவங்களை வேட்டையாடுற ஆபத்துக்கு இழுத்து விடல. ஹோமோநெலடி இனத்தை சார்ந்த பெண்கள் வேட்டையில கலந்துக்கும் போது அதிகபட்சமான உயிரிழப்பு அவங்களுக்கு தான் நடந்தது. இதற்கு காரணம் உடல் வலிமையில பெண்கள் ஆண்களை விட இயற்கையாவே கம்மியா இருக்கிற காரணத்தினால வேட்டையின் பொழுது அவங்களால சரியா வேட்டையாட முடியல. அது மட்டும் இல்லாம பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே வேட்டைக்கு வரும்போது இதுங்களுடைய குட்டிகளை மற்ற உயிரினங்கள் கொன்று குவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால பெண்கள் குகைகள்ல குழந்தைகளை பாத்துக்கிறதுல முக்கிய பங்காற்றி இருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா பெரிய விருந்து போன்ற விஷயங்களுக்கு ஆண்கள் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆண்கள் எல்லாம் வேட்டையாட கிளம்புனாங்கன்னா குறைஞ்சது 4-5 நாள் தான் எடுத்துக்கும் அவங்க திரும்ப வர்றதுக்கு. அன்றாட தேவைகளுக்கோசரம் அந்த குகைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பட்டாணி, காய்கறிகள் போன்ற விஷயங்களையே எடுத்து சமைச்சு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களையே பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பவே நரிகள், ஓநாய்கள், நாட்டு நாய்கள் போன்ற உயிரினங்களை செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். என்னதான் பெரிய மாமிச உணவு கிடைக்கலனாலும் குழந்தைகளோட பசியை தீர்க்கறதுக்கு அந்த குகைக்கு அருகில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பட்டாணி வகைகளையும் ஹோமோநெலடி பெண்களே போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அருகில பெரிய ஆபத்து இருக்காது. அங்க இருக்கக்கூடிய காய்கறிகளையும் கொட்டைகளையுமே அவங்க பயன்படுத்திட்டு இருந்ததுனால அதுல மிச்சம் மீழ்ந்த விதைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்கங்க போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் காலியா இருக்கக்கூடிய இடங்கள்ல மறுபடியும் சில மாதங்கள் கழிச்சு செடிகள் வளர்ந்துருக்கு. இந்த ஒரு விஷயத்த முதல் முதலா அவங்க அங்கதான் பாக்குறாங்க. அதாவது விதைகளை மண்ல விதைச்சோம்னா செடி முளைக்கும் அப்படின்றது. விவசாயத்துக்கான முதல் அறிவு நம் இனத்துல பெண்களுக்கு தான் முதல் முதல்ல கிடைச்சிருக்கு. இருந்தாலும் சவானியன் காடுகள்ல கொஞ்ச நாள்லயே வறட்சி ரொம்பவும் அதிகரித்துருச்சு. அதனால அங்க அவங்களுக்கு போதிய மாமிச உணவுகள் கிடைக்கல. இதுக்கு காரணம் அங்க இருந்த மாமிச மிருகங்கள் எல்லாமே வேற ஒரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போயிடுச்சுங்க. அதனால இவங்களும் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இவங்க எப்படி இன்னொரு இடத்துக்கு போனாங்க, அங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாங்க, எப்படி விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த முழுமையா கண்டுபிடிச்சி வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்றத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முடிவெளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம், வணக்கம்.